வரலாற்று சுவடுகள். நடிகையாக இருந்து அரசியல்வாதியானவரும் 6 முறை தமிழக முதல்வராக இருந்தவரும் தான் டாக்டர் ஜே செல்வி ஜெயலலிதா. அவர்களின் வாழ்க்கை வரலாறைத்தான் இன்று காணவுள்ளோம். டாக்டர் ஜே செல்வி ஜெயலலிதா முன்னாள் தமிழக முதல்வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் பொதுச் செயலாளர், தென்னிந்திய திரைப்பட நடிகையுமாவார். இவர் தமிழகத்தில் 6 முறை முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார். செல்வி ஜெயலலிதா ஒரு நடிகையாக தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னடம் போன்ற மொழிகளில் 127க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். 70களில் அதிக சம்பளம் வாங்கும் முன்னணி நடிகையும் இவராகத்தான் இருந்தார். மைசூர் சமஸ்தானம் தற்போதைய கர்நாடகாவில் பாண்டவபுரா தாலுகாவில் மேலக்கோட்டை ஊரில் வாழ்ந்த ஜெயராம் வேதவள்ளியின் மகளாக 24 பிப்ரவரி 1948 பிறந்தார். இவரது இயற்பெயர் கோமவள்ளி. ஜெயலலிதாவுக்கு 2 வயதான பொழுதே அவருடைய தந்தை ஜெயராம் காலமானார். அதன் பின்னர் திரைப்படத்தில் நடிக்க வந்த தாயார் வேதவள்ளி தனது பெயரை சந்தியா என மாற்றிக்கொண்டார். இவர் பெங்களூரில் இருந்தபோது ஜெயலலிதா பிஷப் கார்டன் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். பின்பு நடிப்பதற்காக சென்னை வந்தனர். 1958 முதல் 1964 வரை சர்ச் ஃபார் பிரசன்டேஷன் கான்வென்டில் படித்து மெரிக்கில் தேறினார். ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் படிக்க அனுமதி கிடைத்த நேரத்தில் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அதனால் படிப்பை கைவிட்டு நடிகையானார். பள்ளி பருவத்தில் சிறந்த மாணவியான இவருக்கு இந்திய அரசாங்கத்தால் அளிக்கப்பட்ட உதவித்தொகை கிடைக்கப்பெற்றது. நாட்டிய நட்சத்திரமாக வேண்டும் என்று இவரது அம்மாவின் ஆசை கிணங்க சிறு வயதிலேயே பரதம், கதம் என நாட்டிய பயிற்சியுடன் கீதமும் கற்று தேர்ந்தவர். 1960 நடன அரங்கேற்றம் நடந்தது. நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிறுமி ஜெயலலிதாவின் நடனத்தை கண்டு சந்தியாவின் மகள் தங்க சிலை போல் இருக்கிறாள் என்று வர்ணித்தார். எதிர்காலத்தில் மிக சிறந்த கதாநாயகியாக வருவாள் என்றும் கூறினார். அவர் சொன்னது போலவே சர்ச் ஃபார் கான்வென்டில் படித்துக் கொண்டிருக்கும் போதே ஆங்கில நாடகத்தில் நடிக்கும் வாய்ப்பும் இவருக்கு கிடைத்தது. ஆங்கிலத்தை சரளமாகவும் தெளிவாகவும் பேச தெரிந்த இவருக்கு அந்த நாடகத்தில் ஆங்கிலம் சரியாக பேச வராத பிரெஞ்சு பெண் வேடமணிந்தார். பின்னர் 1961 முன்னாள் ஜனாதிபதி வி.வி. கிரியின் புதல்வர் சங்கரகிரி எடுத்திருந்த ABCL என்ற ஆங்கில படத்தின் வாயிலாக திரையிலும் முதன் முதலாக தனது நடிப்பை வெளிக்காட்டினார். கர்ணன் படத்தின் 100வது நாள் விழாவிற்கு தனது தாயோடு சென்ற செல்வி ஜெயலலிதாவை பார்த்த இயக்குனர் B.R. பந்துலு சினிமாவில் நடிக்கிறியா என்று கேட்டதோடு மட்டுமன்றி ஸ்கிரீன் டெஸ்ட், மேக்கப் டெஸ்ட் என்று எதுவுமின்றி நேராக கேமராவின் முன் நிறுத்தி நடிகையாக்கினார். சின்னாடா கோம்பே என்ற கன்னட திரைப்படம் இது செல்வி ஜெயலலிதா நடிகையாக்கிய நடித்த முதல் தென்னிந்திய திரைப்படமாகும். இத்திரைப்படத்தை பார்த்த இயக்குனர் ஸ்ரீதர் B.R. பந்துலுவின் மூலம் வெண்ணிற ஆடை திரைப்படத்தில் கதாநாயகியாக செல்வி ஜெயலலிதாவை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினார். முதல் படத்திலே சவால் விடும் அளவிற்கு கனமான கதாபாத்திரம். தனது அற்புத நடிப்பாற்றல் அந்த கதாபாத்திரத்திற்கு மேலும் அழகு சேர்த்திருந்தது. மீண்டும் B.R. பந்துலு தனது சொந்த தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் ஜெயலலிதாவை நாயகியாக்கினார். 1001 MGRக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்திருந்த முதல் திரைப்படம் இதுதான். படம் மிகப்பெரிய வெற்றியடைந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பிஸியான நடிகையாக வலம் பெற தொடங்கினார் செல்வி ஜெயலலிதா. நடிப்பும் என இந்த 2 பரிமாணங்களையும் திரையில் முளிர செய்த ஜெயலலிதாவிற்கு நல்ல சங்கீத ஞானமும்
பின்னணி பாடுமளவிற்கு திரையும் உண்டு என்பது அன்று பலர் அறியாத ஒன்று. இதை சரியாக குறிப்பறிந்த எம்ஜிஆர் தான் சொந்தமாக தயாரித்து நடித்திருந்த அடிமை பெண் திரைப்படத்தின் வாயிலாக இவரை பின்னணி பாடகியாகவும் உருவாக்கினார். அம்மா என்றால் அன்பு, இதுவே இவர் பின்னணி பாடிய முதல் திரைப்பட பாடலாகும். தொடர்ச்சியாக ஓ மேரி தில் ரூபா என்ற சூரியகாந்தி திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜனுடனும், சித்ரா மண்டபத்தில் சில முத்துக்கள் கொட்டி வைத்தேன் என்று ஆரம்பமாகும் அன்பை தேடிய திரைப்பட பாடலையும் டி எம் சவுந்தரராஜனுடன் ஜெயலலிதாவை பாட வைத்திருந்தார் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன். இசையமைப்பாளர் டி ஆர் பாபா இசையமைப்பில் இரு மாங்கனி போல இதலோரம் என்ற பாடலை வைரம் திரைப்படத்திற்காக பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் பாடியிருப்பார் ஜெயலலிதா. இது போன்ற பல வெற்றி பாடல்கள் 70களில் இவரது குரலில் ஓங்கி ஒலித்தது. தமிழகத்தில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெயசங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன் என அனைத்து முன்னணி நாயகர்களுடனும், தெலுங்கில் என் டி ராமாராவ், ஏ நாகேஸ்வரராவ், சோபான் பாபு என தெலுங்கு முன்னணி நாயகர்களுடனும், கன்னடத்தில் ராஜ்குமார், கல்யாண்குமார் என்று அனைத்து ஜாம்பவான் நடிகர்களுடன் ஜோடியாக நடித்தவர். ஹிந்தியில் தர்மேந்திர ராவுடன் மட்டும் ஜோடியாக நடித்திருக்கின்றார். ஏறக்குறைய அனைத்து மொழிகளிலும் கிட்டத்தட்ட 125க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவரது கடைசியாக நடித்திருந்த தமிழ் திரைப்படம் நதியை தேடி வந்த கடல். இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசையமைப்பில் இவர் நடித்த ஒரே படமும் இதுதான். இதற்கு பின்னர் அரசியலில் தடம் பதித்த இவர் பல சோதனைகளை கடந்து சாதனை செல்வியாக தைரிய லட்சுமியாக வலம் வந்து வெற்றி வாகை சூடி 6 முறை தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியிலிருந்து நல்லாட்சி புரிந்தார். ஆண்கள் மட்டுமே நீடித்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அரசியலில் பிரகாசிக்கும் பெண்களின் எண்ணிக்கை மிக குறைவு. அப்படி ஜானகி ராமச்சந்திரனை தொடர்ந்து தமிழகத்தின் 2வது பெண் முதல்வராக பொறுப்பேற்றவர்தான் ஜெயலலிதா. 1981 அதிமுகவில் கொள்கை பரப்பு செயலாளராக இணைந்தார். அதனைத் தொடர்ந்து 1984 மாநிலங்களவை உறுப்பினராகவும் 185வது இருக்கையை பெற்றார். இந்த இருக்கை அண்ணாவிற்கு பல ஆண்டுகளுக்கு முன் அளிக்கப்பட்ட இருக்கை. அதிமுக கட்சியின் தலைவரும் நடிகரும் முதலமைச்சருமான எம்ஜிஆர் இறப்பிற்கு பின் 2 ஆண்டுகள் கழித்து தன்னை அவரது அரசியல் வாரிசாக அறிவித்துக் கொண்டு 1989 ஜெயலலிதா அதிமுகவின் தலைமை பொறுப்பேற்று பொதுச் செயலாளராக மாறினார். 1991 முதல் முறையாக முதலமைச்சரானார் ஜெ ஜெயலலிதா அவர்கள். அடுத்த ஆண்டே 1992 கொண்டு வந்த மிகச் சிறந்த திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம். தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் கள்ளிப்பால் ஊற்றி கொலை செய்கிற வழக்கம் இருந்த காலத்தில் பெண் குழந்தைகள் கொலையை ஒழித்திடும் நோக்கில் தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த திட்டம் அவருடைய புகழை ஐநா சபை வரை பரவ செய்தது. தமிழக அரசின் தொட்டில் குழந்தை திட்டத்திற்கு ஐநா சபை ஜெயலலிதாவை பாராட்டியது. அதைத் தொடர்ந்து 1992 முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். அத்திட்டத்தின்படி ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் அப்பெண் குழந்தையின் பெயரில் வங்கியில் 50,000 ரூபாய் வைப்பு தொகையும், 2 பெண் குழந்தைகள் இருந்தால் ஒவ்வொரு குழந்தை பெயரிலும் தலா 25 ரூபாய் வைப்பு தொகையும் இருப்பு வைக்கப்பட்டு 20 ஆண்டுகள் கழித்து வட்டியுடன் அத்தொகை வழங்கப்படும். இதேபோல் பலவிதமான திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். சானிடரி நாப்கின் வழங்கும் திட்டம், பெண்களுக்கான உடல் எடை பரிசோதனை திட்டம், மகளிர் சுய உதவிக்குழு திட்டம், அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், பாலூட்டும் தாய்மார்களுக்கென தனி அறை திட்டம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம், வெற்றி பெண்மணி தந்த விருதுகள் என பல திட்டங்களை உருவாக்கினார். வெற்றி பெண்மணி தந்த விருதுகள் வீர தீர செயல் புரியும் பெண்கள் கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தன்று கல்பனா சாவ்லா விருதுடன் ₹5,00,000 பரிசு தொகையும் வழங்கப்பட்டு தங்கமுலாம் பூசப்பட்ட பதக்கமும் வழங்கப்பட்டது.
அதேபோல் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி 1,00,000 ரூபாய் ரொக்கமும் 8 கிராம் எடையுள்ள தங்கப்பதக்கமும் சான்றிதழ் மற்றும் பொன்னாடை வழங்கி ஔவையார் விருதை வழங்கி ஊக்கப்படுத்தினார் ஜெயலலிதா அவர்கள். தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், அம்மா லேப்டாப், அம்மா குடிநீர், அம்மா காப்பீடு, அம்மா ஃபார்மசி, அனைத்து மகளிர் காவல் நிலையமும் அறிமுகப்படுத்தப்பட்டதும் டாக்டர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. இன்று பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியவரும் டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்கள்தான். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முதல் பெண் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றிய பெருமையும் இவரை தான் சாரும். 1991 முதல் 5 டிசம்பர் 2016 வரை தனி ஒரு பெண்மணியாக ஒரு மாபெரும் கட்சியினை உருவாக்கி ஆளுமை செய்தவர். அம்மு என்று அழைக்கப்பட்டவர் 1991 தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெற்று முதல்வரான பின்னர் மரியாதை கருதி அன்று முதல் அம்மா என்று தொண்டர்களால் அழைக்கப்பட்டவர். 2016 செப்டம்பர் 22 அன்று உடல்நல குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். 75 நாட்களுக்கு பிறகு உடல்நலம் மிகவும் மோசமாகி 5 டிசம்பர் 2016 அன்று இரவு 11:30 உயிரிழந்தார். அதன் பிறகு 6 டிசம்பர் 2016 மாலையில் எம்ஜிஆர் சமாதிக்கு அருகாமையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது.